பாத மலருக்கு எங்கள் மரியாதை 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 கல்விக்கு மரியாதை தகுதிக்கு மரியாதை வயதுக்கு மரியாதை பண்புக்கு மரியாதை 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 புகழுக்கு மரியாதை பொருளுக்கு மரியாதை பதவிக்கு மரியாதை உதவிக்கு மரியாதை பொருள் உள்ளவர்க்கு ஊரில் மட்டும் மரியாதை பொருள் உள்ளவர்க்கு உலகம் எங்கும் மரியாதை 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 கடலுக்கு மரியாதை கரை வரையில் மரியாதை கற்பனையின் மரியாதை கவிதைக்கு மரியாதை உறவுக்கெல்லாம் வரவிருந்தால் மரியாதை உறவுக்கெல்லாம் தூய்மை ஒன்றே மரியாதை 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 படைப்புக்கு மரியாதை ரசிக தரும் மரியாதை பாராட்டும் மரியாதை வெற்றிக்கு மரியாதை வள்ளுவரின் குரல் மறையே மரியாதை தமிழுக்கு நாங்கள் தலை வணங்கும் மரியாதை 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 கல்விக்கு மரியாதை தகுதிக்கு மரியாதை வயதுக்கு மரியாதை பண்புக்கு மரியாதை 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 ராஜாவை சிக்கல்ல மாட்டு வச்சு ஜெயில தள்ளறேன் இந்த கொலைகள பண்ற வேலை கிட்ட வேண்டாம்பா இப்ப இருக்கிற நிலைமையில ராஜா அவனா தடிக்கு வந்து செத்தா கூட நீதான் அவனை கொண்டுட்டுதான் மதுராம்பா நினைப்பா அதனால நான் ஒரு பெஸ்ட் ஐடியா தரேன் பெசாம என் கூட வந்து தலைமறை வாயிடு நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது தேவராஜ் என்ன வச்சு ராஜாவை ஒழிக்கணும் அப்புறம் என்ன ஒழிக்கணும் அது முடியாதுமா அதனாலதான் உன்னையே உள்கையா வச்சிருக்கேன் இதோ பார் ராஜா உன்னை கடத்திட்டுதான் நம்பும்படி மதுராம்பா கிட்டயும் ராதா கிட்டயும் ஒரு செட்டப் பண்ணிடுறேன் என்ன சொல்ற உன்னை நம்பி இதுல இறங்கலாமா நீ இறங்கக்கூடாது தேவராஜ் நீ மேல போனோம் அதான் என்னோட ஆசை எனக்கு சொந்தத்தால சொத்து வரணும் உனக்கு பந்தத்தால தொல்லை ஒழியணும் உன் மரியாதை கூடணும் இன்னைக்கு ராத்திரி ராஜாவா நாங்க வருவேன் முறையான தடயங்களை அங்க விட்டுட்டு நீ என் கூட வந்து தலைமறைவாயிடு இந்த வீடு என்ன நாடே மூக்குல விரல் வைக்கிற மாதிரி எக்கச்சக்க பிளான் வச்சிருக்கேன் தேவராஜ் சரி இந்த இக்கட்டான நேரத்துல உன்னுடைய இந்த யோசனையை தவிர எனக்கு வேற எதுவும் தோணல நீ என்ன சொல்றியோ செய்யற அது அதுதான் தேவராஜுடைய புத்திசாலித்தனம் அப்போ நீ ராத்திரி நான் இங்க வரேன் வரட்ட டேய் உன்னை வச்சு அந்த ராஜா பையில ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் உனக்கும் ஒரு சமாதி கட்டுறேன்டா தேவராஜா கொக்கா
ना சொல்றத கவனமா கேட்டுக்கங்க உயிர் ரகசியத்தை யாராவது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் கரையா புத்து கட்டும் அதுல பாம்பு குடியேறும் நான் தான் அந்த பாம்பு இன்னைக்கு ராத்திரி தேவராஜ கடத்த போறேன் என் திட்டத்துக்கு அவர் ஒத்துழைக்கானா அவரை க்ளோஸ் பண்ண போறேன் ஏ ஷாபா ஏ ஷாபா 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 டேய் நீங்க எல்லாரும் என்ன தன்னால ஏதோ ஒரு உதவாக்கற உப்புறே நினைச்சிட்டு இருக்கீங்க இப்போ உங்க மூணு பேர் கிட்டயும் நான் உண்மையை சொல்ல போறேன் நான் தான் நவரோஜியோட ஒரிஜினல் வாரிசு நீயாகவே உன் இஷ்டத்துக்கு சொன்னா யார் நம்புவாங்க நான் தான் உண்மையான வாரிசு நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட 100 ஆதாரங்கள் இருக்கு அத தக்க சமயத்துல சட்டப்படி நிரூபிப்பேன் நீங்க ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணீங்கனா உங்க எல்லாரையும் க்ளோஸ் பண்ணுவேன் இவளே நான் நினைச்சனா இந்த செகண்டே உங்களை க்ளோஸ் பண்ணுவேன் அடக்கோ குப்பா உப்புலியே அண்ணே டேய் எனக்கு ராதாவும் கொஞ்சம் பணமும் கிடைச்சா போதும் நான் வேற எதுக்கும் ஆசைப்படல ஆமா உப்புலியே நாங்க எப்பவுமே ஜெயிக்கிற கட்சி தான் ராதா கழுத்துல குணாவை விட்டு கட்டாய தாரி கட்ட வச்சிரு எங்களுக்கு ரொம்ப ஆசையெல்லாம் கிடையாது ரொக்கமா ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுத்தா போறோம் அது போதும் ஏப்பா அம்மா சொன்ன மாதிரி செஞ்சிட்டா நான் லைஃப்ல செட்டில் பா டன் நீங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் எனக்கு ஒத்து வச்சீங்க நீங்க கேக்குற எல்லாத்தையும் நான் தருவேன் கவலைப்படாதீங்க உன சொந்த கார் வாங்கி கொடுத்து உன்ன கந்தாருக்கு அனுமதி அனுப்பி வைப்பேன் டேய் பட்டாம்பூச்சி என்னடா ஒன்னு பேச மாட்டேன்ற எனக்கு எதிரியா மாறப் போறியா டேய் கழுத்துல கட்டி போட்டுட்டு பேரம் பேசுறியா கழுத்தை அவுத்து விட்டு பாடுறா என்ன பண்ணுவ அரிகோல் குப்பா கால விழுந்துடுவேன்னு சொன்னப்பா ஐயா உப்புலி மன்னாவே மன்னன் எல்லாம் உங்கள்கிட்ட மன்ன கவுரப்ப ஆஃப்டர் இந்த பட்டாம்பூச்சி எம்மாத்திரம் நான் எப்போதும் அதர்மத்துக்கு தான் துணை போவேன் தட்ஸ் குட் சோ இப்போ நீங்க எல்லாரும் என் கட்டுப்பாட்டுல இருக்கீங்க என்ன மாரி எதுவும் செய்ய மாட்டீங்க நான் பாக்குறதுக்கு லூஸ் மாதிரி இருப்பேன் ஆனா ரொம்ப கெட்டவன் கோல் குப்பா ஹாங்கி இவங்க எல்லாரும் அவுத்து விடு காணோதே அவர் எங்க போனாரு எப்படி போனாருன்னு யாருக்குமே புரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்குதே மதுரா நானும் தோட்டம் புற தேடி பார்த்தேன் அங்கேயும் காணுமே காணுமா ஆ இங்க தான் எங்கயாவது போய் பாரு வந்துருவாரு அம்மா 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 அவங்க சொல்றது சரிதான் ஐயா எங்க இல்ல நேத்து ராத்திரி நம்ம தான கடைசி ஐயாவை பார்த்தோம் நீங்க தான சொன்னீங்க ஐயாவுக்கும் ராஜாவுக்கும் ஏதோ பயங்கர வாக்குவாதம் நீ போய் விலக்கி விட்டு ராஜாவை வெளிய அனுப்புன்னு சொன்னீங்க நான் போறப்போ அவனுக்குள்ள கிட்டத்தட்ட கை கலப்பு ரேஞ்சுக்கு வந்துடுச்சு ராஜா ஐயாவை பார்த்து கொலை பண்ணா மறைச்சிட்டு இருந்தான் நல்லவேளை நான் போய் ராஜாவை சமாதானப்படுத்தி வெளியே அனுப்பி வச்சிட்டேன் எனக்கு என்ன டவுட்னா ராஜா மறுபடியும் நைட் இங்கே வந்துருவான் போல் இருக்கு அவனுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு ஏன் சொல்றேன்னா பெட்ல பாருங்க இந்த மாதிரி கசங்கின லெட்டர் ஒன்று இருந்தது ஐயாவுடைய மோதிரம் இருந்தது ராஜாவால் என் உயிருக்கு ஆபத்து தேவராஜ் ஐயோ என்னால பரிபூர்ணமா நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல ராஜா கொடுத்த நெருக்கடி தாங்காம மானத்துக்கு பயந்த அவரே எங்கயாவது போயிருக்கலாம் இல்லையா ஏ ஒருவேளை இப்படியும் இருக்கலாம் ராஜாவை மாட்டி விட அவரே இத மாதிரி ஏதாவது செய்திருக்கலாம் இல்லையா என்னங்க இது இந்த நேரத்துல கூட ராஜா உத்தமனா நினைக்கிறீங்க ஐயாவை பத்தி தப்பா பேசுறீங்களே இல்ல உப்புலி அவர் இருந்த மனநிலை அப்படி ராஜா தன்னோட புள்ளன்னு தெரிஞ்சதும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு இல்ல அத்த எனக்கே இப்பதான் சந்தேகம் வருது ராஜா தான் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக
என்ன வேணா செய்யற அளவுக்கு துணிஞ்சிருப்பாரு. இதுல இருந்தே தெரியல ராஜாவுக்கு மர்டர் மோட்டிவ் இருந்திருக்கு. தான் நினைச்சது நடக்கலன்ற ஆத்திரத்துல ஐயா ஏதாவது பண்ணிட்டான்னா. அம்மா நீங்க முதல்ல போலீஸுக்கு தகவல் கொடுங்க. சினிமா மாமா நிச்சயமா வீட்டுல இல்ல, உப்ளி சொல்றதுதான் கரெக்ட். நேத்து ராத்திரி நான் குன்னூர் போயிட்டு திரும்பி வரும்போது ராஜா மாமா வண்டியில கூட்டு போறத பார்த்தேன். அப்ப எனக்கு சந்தேகம் வரல, ஆனா மாமாவை காணோம்னு தெரிஞ்ச உடனே அந்த செய்தி சொல்லலான்னு ஓடி வந்தேன். அத்தை இனிமே சந்தேகமே வேண்டாம், ராஜா தான் மாமாவை கடத்திட்டு போயிருப்பாரு. ஐயோ, தம் பிறப்புக்கு அவர் அங்கீகாரம் கொடுக்கலங்கிற கோபத்துல அவரை ஏதாவது செய்திருப்பானோ. எனக்கு அந்த கவலை அப்பவே வந்துருச்சுங்க. பாருங்க, சொத்து பிரச்சனைன்றது சிவில் மேட்டர், அந்த சொத்தை சொந்தம் கொண்டாட நினைச்சா அது கிரிமினல் மேட்டர். பேசாம போலீஸுக்கு தகவல் கொடுத்துருவோம், அவங்க வந்த உடனே உள்ளத உள்ளபடி சொல்லிடுங்க, அப்பதான் அவங்க பூவும் போட்டு நிலைக்கும். என்ன யோசிக்கிறீங்க? நானே போய் போலீஸுக்கு போன் பண்ணிடுறேன். ஹலோ இன்ஸ்பெக்டரா, நான் தேவராஜ் ஐயா எஸ்டேட்ல இருந்து பேசுறேன். எங்க ஐயா தேவராஜா கடத்திட்டாங்க, நீங்க உடனே கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நேரா இங்க வாங்க. யோ, போன்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, நேர்ல தான் வரணும். ஓ, இப்ப எல்லாம் ப்ரொசீஜர் படி பண்றீங்களா? பரவாயில்ல, நானே அங்க வரேன், அப்பதான் ஒரு வெயிட்டா இருக்கும். நேர்ல வாயா. சீக்கிரம் வாங்க. பட்டாம்பூச்சி ஏற்கனவே இந்த இடத்தை விட்டு அழுவியாச்சு. நாமளும் எஸ்கேப் ஆயிடணும். போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சா நம்ம சரித்திரம் வெளியே வந்துடும். டேய் உப்புலி, 50 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிருக்காண்டா. ராதா வேற உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிருக்கானே. உப்புலி நம்பி நம்ம அடி வாங்க வேண்டாம். ராதா இல்லனா இன்னொரு சீதா, நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். வாங்க போலாம். ஒரு நிமிஷம் இருடா, கிடைக்கிற வரைக்கும் பொருளை பொட்டில அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்த. சீக்கிரம் வாங்க, நான் எஸ்டேட் கேட்ல வெயிட் பண்றேன். ராஜா எங்க வச்சு அரெஸ்ட் பண்ணீங்க? கோத்தகிரி அவுட்ஸ்கர்ட்ல வண்டியில வரும்போது தான். ரிப்போர்ட்ல கொடுத்திருந்த அதே வண்டி நம்பர் தானே? அதே தான். என்ன சொல்றான்? எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வச்சு சொல்றான்றான். கோர்ட்லயே சொல்லிக்கிறான்றானா? விவரமான ஆளுதான். எஃப்ஐஆர் ஸ்ட்ராங்கா போடுங்க, ஏதாவது லூப் போல தப்பிச்சிடுவான். நான் எதுக்கும் அவனை போய் பார்த்து பேசிட்டு வரேன். பாத்தியா, உன்னே கம்பெனி வச்சிட்டேன், இப்ப தெரியுதா நான் யாருன்னு? நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நடந்தது வேற யாருக்கும் தெரியாது. தேவராஜ் கார் ரெடி வா. யோ, இந்த வயசான காலத்துல என்ன தூக்கம்? ராஜா நீயா? தேவராஜ் கை முடியா, கை வலிக்குதியா? ஐயோ கை முடியா, ஐயோ கை பாய், ஐயோ கை. டேய், நீ முந்தின்டா நோக்கு, நான் முந்தின்டா நேக்குன்ற மாதிரி நீ முந்தின்ட தேவராஜ எங்க கடிச்சு கொண்டு போய் வச்சிருக்க சொல்லு. முடிஞ்சா கண்டுபிடி. கண்டுபிடிக்க முடியலன்னு தானே உனக்கு நண்டுபிடி போட்டு வச்சிருக்கேன். இந்த சிரிப்பு தாயா குழப்பமா இருக்குது. விடு, நாளை கோர்ட்ல சிரிப்பா சிரிக்க போற நீ பாப்போம். ராஜா, என்னப்பா என்னப்பா இதெல்லாம்? அவர் எங்க எங்க மறைச்சு வச்சிருக்க? உயிரோட வச்சிருக்கியா இல்ல கொன்னுட்டியா? ராஜா, நீ இப்படி ஒரு காரியத்தை செய்யும் போது என்ன கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? உன் பிறப்புக்கு அங்கீகாரம் வேணுங்கிறதுக்காக சுமங்கலியா இருக்கிற எனக்கு ஏற்பட போற இழப்புக்கு நீ காரணமாயிட்டியப்பா. நீ என்ன அம்மான்னு கூப்பிடும் போது நான் உன்னை மகனாதான் நினைச்சேன். ஆனா ஒரு நிமிஷம் நீ என்ன நினைச்சு பார்க்க மறந்துட்டியப்பா. நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா அவர் வாயாலேயே உன்னை மகனேன்னு நானே கூப்பிட வச்சிருப்பேனே. அவசரப்பட்டுட்ட ராஜா, அவசரப்பட்டுட்ட. ராஜா, உங்க அழகு அறிவு ரெண்டுமே என்ன கவர்ந்தது. உங்க வாழ்க்கையில நடந்த சோகங்களை சொன்னப்போ நான் உங்களுக்காக வருத்தப்பட்டேன். அந்த அனுதாபம் காதலா மாறிச்சு. ஆனா இப்போ நீங்க செஞ்சிருக்கிற இந்த பழிப்பாவமான செயல் உங்களை நினைச்சதே தப்பு நினைக்க வைக்குது. உங்க மனசுல இப்படி ஒரு ஆபத்தான முடிவு இருந்தது எனக்கு தெரியாம போச்சே.
பெத்த வர மத்தவங்களுக்கு அடையாளம் காட்ட இப்படி ஒரு கிரிமினலா மாறிட்டீங்களே ராஜா. பதில் சொல்லாம இருக்கிறதுல இருந்தே அவன் தான் அந்த கொலையை பண்ணிருப்பான்னு உங்களுக்கு தோணல? உங்களுக்கு எதுக்கு அந்த கவலை? நாங்க விசாரிக்கிற முறையில விசாரிக்கும் போது எல்லா விவரத்தையும் கக்கிட மாட்டானா? நீங்க வேற சார், அவன் சரியான கல்லூலி மங்க, எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் சிரிக்கிறது என்ன அர்த்தம்னே புரியாது. சமயத்தை நம்மள கேனன் சொல்ற மாதிரியே இருக்கும் அவன் சிரிப்பு. நாளைக்கு எப்படி அவனை கோர்ட்ல மறைக்கிட மாட்டேன். நான் வரேன் சார். மிஸ்டர் தேவராஜ் இந்த சமுதாயத்தினுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் பாத்திரமானவர், பெரிய மனிதர். அது மட்டுமல்ல, அவர் ஒரு பெரிய எஸ்டேட் ஓனர். இதோ குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ராஜாவால் கடந்த வாரம் சனிக்கிழமை இரவு அவர் கடத்தப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே அவர் கடத்தப்பட்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற கவலைக்குரிய கேள்விக்குறிதான் இந்த வழக்கின் முக்கியமான சாராம்சமாகும். ராஜாதான் தேவராஜை கடத்தினார் என்பதற்கு அங்கு நடந்த சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சி அக்கவுண்டன்ட் உப்பிலி. எனவே கணம் கோட்டார் அவர்கள் உப்பிலியை விசாரிப்பதற்கு அனுமதிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எஸ் ப்ரொசீட். உங்க பேரே உப்பிலிதானா? அதுல தாங்க ஒரு சின்ன மாற்றமே. இந்த எஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன உப்பிலியா தான் தெரியும். இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்களை விசாரிச்ச பிறகு என்னை பத்தின சில ரெக்கார்ட்ஸை தரேன். ஏன்னா கேஸ் ஆரம்பத்திலேயே என்னை பத்தி என்னன்னு தெரிஞ்சிட்டா இந்த வழக்கு திசை மாறலாம், சாட்சிங்க தடுமாறலாம், குற்றவாளியோட நிலைமை மாறலாம். அதனாலதான் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் என்னை பத்தி ரிவீல் பண்ண வேண்டான்னு கணம் கோர்ட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். You may proceed. Thanks, Your Honor. Mr. Uppili, Devaraja, Raja தான் கடத்திருப்பார்னு நினைக்கிறீங்களா? கொலை செஞ்சிருப்பார்னே பயப்படுறேங்க. காரணம்? ஏன்னா தேவராஜ் ராஜாவை எஸ்டேட்ல மேனேஜர் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. என்னுடைய ஃப்ரெண்டு இந்த எஸ்டேட்டுடைய பழைய மேனேஜர் குமரேசனுக்கு தேவராஜுடைய ஆதிகால வாழ்க்கை ரகசியங்கள் எல்லாம் தெரியும். அதனால அவன் தேவராஜ் கிட்ட கொஞ்சம் அதிகப்படியான உரிமை எடுத்துக்கிட்டான். அது தேவராஜுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால ராஜாவை விட்டு குமரேசனை வெளியே அனுப்புறதுக்கு பிளான் பண்ணாரு. ஏன்பா தம்பி, நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே? அதை இந்த ராஜா தனக்கு சாதம் ஆக்கிட்டு தேவராஜுக்கே தண்ணி காட்டினாரு. அவரை பாக்குறதுக்கு நாங்க மட்டும் இல்ல, அவர் குடும்பமே பார்க்க முடியாதபடி ஒரு தடுப்பு வெளியா இருந்தாரு. அந்த நேரத்துல ராஜா தேவராஜுடைய எதிரி குமரேசனோட கூட்டு சேர்ந்துட்டாரு. அப்பதான் குமரேசன் ஐடியா பண்ணான், இந்த ராஜா பாக்குறதுக்கு சிவப்பா மூக்கு மூலியமா அழகா இருக்காரா, அதனால அழகா திட்டம் போட்டு ஒரு பொய்ய சொன்னான். என்ன பொய்? ராஜா தான் நவ்ரோஜுடைய அண்ணன் மகன், அத்தனை சொத்துக்கும் அதிகாரபூர்வமான வாரிசுன்னா. ஆடி போயிட்டாரு தேவராஜ். தேவராஜே ஆடி போகணும். சொத்துக்கான உண்மையான வாரிசு வந்தாச்சுன்னா தேவராஜ் சொத்தை ஒப்படைச்சிட்டு துண்டை காணும் துணியை காணும் ஓடி போகணும்ல. அதனாலதான் சொல்றேன் யுவரானர், இந்த வாக்குமூலத்தை ஊர்ஜிதம் பண்ண குமரேசனை இந்த கேஸ்ல இன்க்ளூட் பண்ணணும், கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். ஏன்னா இந்த கேஸுக்கு அவன் ஒரு முக்கியமான விட்னஸ். உடனே குமரேசனை தேடி பிடித்து அடுத்த ஹியரிங்கில் கோர்ட்டில் ஆஜராக்கும்படி போலீசுக்கு உத்தரவிடுகிறேன். நவ்ரோஜி தான் சொத்துக்களுக்கு எல்லாம் உண்மையான அதிபதி. தேவராஜுடைய மாமனார் ஒரு நாடி ஜோசியர். ஆனா நவ்ரோஜோட சொத்துக்களுக்கெல்லாம் அவர் தான் பவர் ஏஜென்ட். எங்க சொத்தெல்லாம் கையை விட்டு போயிடுமோன்னு பயந்த தேவராஜ் வாரிசா வந்த ராஜாவை தீர்த்து கட்டுறதுக்கு பல வயல முயற்சி பண்ணார். ஆனா அது நடக்கல. இதுக்கெல்லாம் நிறைய சாட்சிகள் இருக்கு. ஏன், இதெல்லாம் மதுரமாவுக்கே தெரியும். ராஜாவுக்கும் தேவராஜுக்கும் இது சம்பந்தமா தான் சண்டை ஏற்பட்டுதா? எதுக்கு சண்டைன்னா எனக்கு தெரியாதுங்க. ஆக மொத்தம் கடத்தப்பட்ட அன்னைக்கு ராத்திரி ராஜாவும் தேவராஜும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதை விலக்கி விட சொல்லி மதுராம்பா என்கிட்ட கேட்டாங்க. நானும் உள்ள போனேன். உள்ள போய் பார்த்தா இந்த ராஜா தேவராஜை பார்த்து நீ சொல்ல மாட்டேன்னு சொன்னா உன்னை கொலை பண்ணுவேன்னு மறைச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் நான் தான் விலக்கி விட்டேன். காலையில பார்த்தா தேவராஜ் மிஸ்ஸிங்கு,
ராஜா எஸ்கேப்பிங் போலீஸ்ல கூட நான் தான் புகார் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமே. சோ இது சொத்து சம்பந்தமான சண்டை அப்படிதானே? அதுல இன்னொரு மேட்டர் கூட இருக்குங்க. என்ன? இந்த ராஜா வந்து தேவராஜ் ஐயாவோட பையனா. அது இந்த மதுராம்பா சொல்லிதான் எனக்கே தெரியும். தேவராஜ் ஐயாவால கைவிடப்பட்ட ஒரு பொண்ணோட பையனா. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். இந்த ராஜா உங்க கணவர் தேவராஜனுடைய மகனா? ஆமா. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு ராஜாவுக்கும் தேவராஜுக்கும் தெரியுமா? தெரியும். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். அது தெரிஞ்சப்ப உங்க மனநிலை எப்படி இருந்தது? அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஒரு தாயா இருந்து சந்தோஷப்பட்டேன். ஒரு பெண்ணா இன்னொரு பெண்ணுக்கு நேர்ந்த வேதனையை நினைச்சு வருத்தப்பட்டேன். சரி, மகன் வந்த ராஜாவோட எதிர்பார்ப்பு தான் என்ன? எதிர்ப்பு தான் எதிர்பார்ப்பு. ராஜா தன்னை ஊரறிய மகன் சொல்ல சொன்னாரு. அவரோ அது தன்னோட மரியாதைக்கு ஏற்படுற களங்கம் நினைச்சு மறுத்துட்டாரு. இந்த போராட்டத்தோட முடிவு இப்ப அவரு கோர்ட்ல கேஸா பேசப்படுறாரு. நான் சாட்சி கூண்டல இப்ப நின்னுட்டு இருக்கேன். உப்புலிக்கு நீங்க சொல்லித்தான் ராஜா அவருடைய மகங்கிற விஷயம் தெரியுமாமே? ஆமா. ராஜாவே நவரோஜோட வாரிசு அப்படின்னு குமரேசன் சொன்னதாகவும் அதனால தேவராஜ் ராஜாவை கொலை செய்ய முயற்சி பண்ணதாகவும் சொல்றாரு. ஆமா. அப்ப என் தலையீடு இருந்தது. என் கணவர் மௌனமாயிட்டார். அதுக்கப்புறம்தான் ராஜாவோட வருகைக்கான நிஜமான காரணம் அவருக்கே தெரிஞ்சது. உப்புலிய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அதை சொல்லுங்க. எஸ்டேட்ல கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. அசடு மாதிரி நடிக்கிற அதி புத்திசாலி. இல்ல, அவருடைய நிஜ பேரு உப்புலி இல்ல, நானாஜி. அவர்தான் நவரோஜோட அண்ணா மகன். சட்டபூர்வமா இப்ப இருக்கிற எல்லா சொத்துக்கும் அவர்தான் வாரிசுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. இந்த வழக்கு அடுத்த வியாழக்கிழமைக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது. சார் சார் சார், ஒரு நிமிஷம். இந்த கேஸ் போற ரூட்டை பார்த்தா நீங்க தான் தேவராஜ் கடத்தி கொண்ட மாதிரி தெரிஞ்ச. சாரி சார், இந்த கேஸ் இப்போ கோர்ட்ல இருக்கு. அதை பத்தி தனிப்பட்ட முறையில பேட்டி கொடுக்கறது முறையில்ல. பத்திரிகையில பேட்டி கொடுக்கறதுனால உங்க கேஸ் பாதிக்கப்படும்னு நீங்க பயப்படுறீங்களா சார்? நான் ஏன் பயப்படணும்? நீதியின் கண்கள் மயங்காதுன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். அப்போ இந்த கேஸ் ஜெயிச்சு நீங்க வெளில வர முடியும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா நம்புறேன். ஆனா சில சமயம் நியாயங்கள் தோற்றுவிடும், மாயைகள் ஜெயித்துவிடும். ஆனா நியாயங்களின் தோல்வி நிரந்தரமானதல்ல. வாங்க வாங்க சார், டைம் ஆயிடுச்சு. ஓகே சார், தேங்க் யூ. மரியாதை 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 மரியாதை.